நல்ல கவிதை என்று வரும்பொழுது அந்த கவிதையில் மக்களுக்கான பல்வேறு நல்ல செய்திகள் அடங்கிட வேண்டும். அந்த செய்திகள் மூலமாக மக்களுக்கான பல்வேறு நல்ல கருத்துக்கள் வழங்கிட வேண்டும். அப்படி வழங்கும் பொழுதுதான் அந்த கவிதை முழுமையடைந்த ஒரு பாராட்டுக்கு உரிய கவிதையாக இருக்கும் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஆக அப்படி முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சிந்தித்தார், கவிதை எழுதினார், சுவைப்பட எழுதினார், மக்களுக்கான கருத்துக்களை வழங்கினார், பயனுள்ள செய்திகளை தந்தார். அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தனால்தான் இன்றைக்கு இந்த இயக்கத்தை 50 ஆண்டு காலம் தன்னுடைய எழுத்தால் கட்டி போட்ட ஒரு தலைவராக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றார். அன்பு மகேஷ் பொய்யாமொழி பேசப் போகிறான் என்று சொன்னவுடன் இவன் பசுமாட்டை பற்றி பேசப் போகிறானா அல்லது கட்டப்பட்ட அந்த மரத்தை பற்றி பேசப் போகிறானா என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் பசுமாட்டுக்கும் மரத்திற்கும் இடையில் இருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கயிறை பற்றி தான் நான் பேச இருக்கின்றேன். அதுதான் எங்களை பேச வைக்கிறது என்கின்ற அந்த பெருமை மேடையில் அமைந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குமே உண்டு. இங்கே உரையாற்றி இருக்கின்றவர்களெல்லாம் சொல்லும் பொழுது, குறிப்பாக நம்முடைய அன்பு சோழர் செந்திலுவில் அவர்கள் சொல்லும் பொழுது இனமான பேராசிரியர்களை பற்றி சொன்னார். இனமான பேராசிரியர்களும் கலைஞரும் கவிதையும் என்கின்ற முத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய அந்த திறனாய்வு செய்து அதை எழுதும் பொழுது அவர் சொல்கிறார், ஒரு கவிஞன் எப்பொழுது பிறக்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய இலக்குகளையும் தன்னுடைய இலக்கிய நயங்களையும் தன்னுடைய லட்சியங்களையும் எப்பொழுது அவன் உள்வாங்குகிறானோ அப்போதே அவன் ஒரு நல்ல கவிஞனாக பிறக்கிறான் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கின்றார். நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எப்படி கவிஞனாக வந்தார் என்று சொன்னால் அவருக்கான இலக்குகளையும் சொல்லியிருக்கிறார், இலக்கியங்களையும் சொல்லியிருக்கிறார், லட்சியங்களையும் சொல்லியிருக்கின்றார். அதனால் தான் சொல்கின்றேன், முத்தமிழர் கலைஞர் போன்ற ஒரு கவிஞரை நான் பார்த்ததில்லை என்று அவர் திறனாய்வை எழுதுகின்றார். இப்படி இன்னைக்கு இருக்கின்ற ட்ரெண்டுக்கு, இன்னைக்கு நம்முடைய சூர்யா கிருஷ்ணமூர்த்தி போன்ற இளைஞர் சமுதாயம்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த ஓல்டு ட்ரெடிஷ்னல் ரிதம் என்று சொல்வார்கள், அதே போன்று மாடர்ன் ஆஃப் நியூ ட்ரெடிஷன் என்று சொல்வார்கள். அது பழங்காலத்தில் இருக்கின்ற மரபு வரைகின்ற ஒத்திசைவு போன்றிருக்கின்ற கவிதைகளாக இருந்தாலும் சரி, நவீன காலகத்தில் வருகின்ற ஒத்திசைவு கொண்டிருக்கின்ற அந்த கவிதைகளாக இருந்தாலும், இதில் அனைத்திலுமே தேர்ச்சி பெற்றவராக இருந்தவர் யார் என்று சொன்னால் கலைஞர் என்று பல்வேறு அறிஞர்கள் எடுத்து சொல்கிறார்கள். உண்மைதான், தன்னுடைய கொள்கை பிடிப்பால் இன்றைக்கும் அது நவீன கவிதைகளாக இருந்தாலும் சரி அல்லது பழங்காலம் இலக்கியங்கள் சார்ந்திருப்பதாக இருந்தாலும் சரி, அதை இரண்டையும் நன்றாக கையாண்டவர் யார் என்று சொன்னால் முத்தமிழர் கலைஞர் என்கின்ற பெருமை பெற்றிருக்கின்றோம் நாம் ஒவ்வொருவருமே. குறிப்பாக கவியரங்கம் என்று வரும்பொழுது அவர் பல கவிதைகள் எழுதியிருக்கின்றார், பல பத்திரிகைகளுக்கு தன்னுடைய கவிதையை அவர் பிரசுரம் செய்திருக்கின்றார், பல பத்திரிகைகள் அவர் அனுப்பி வைத்திருக்கார் என்று சொன்னாலும், முதன் முதலாக ஒரு கவியரங்கத்தை அவர் தலைமையேற்று நடத்தியது எதுவென்று சொன்னால் எங்களுடைய திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு அந்த திருச்சி வானொலி நடத்திய அந்த கவியரங்கத்தில் தான். அதனால் தான் கலைஞர்கள் எப்போதுமே சொல்ல, முதன் முதலாக ஒரு கவியரங்கத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய அந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் எனக்கு வழங்கியது எதுவென்று சொன்னால் திருச்சியை சார்ந்திருக்கின்ற வானொலி என்கின்ற அந்த பெருமை எங்களுடைய திருச்சி மாவட்டத்திற்கு என்றைக்குமே உண்டு. ஆக அப்படி முத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய இந்த கவிதை மலையை பற்றி ஒவ்வொருவரும் அது புத்தகத்தில் இருக்கின்ற கவிதைகளை பற்றியெல்லாம் இங்கே எடுத்து சொன்னார்கள். நானும் நேரம் கடந்து கொண்டிருக்கின்றது, அதை நானும் புதிதாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னாலும் இங்கே வருகை தந்திருக்கிற நீங்கள் தவறாமல் அந்த புத்தகத்தை வாங்குங்கள். ஒவ்வொரு முறையும் முத்தமிழர் கலைஞர் அவர் எந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த கவிதைகள்லாம் எழுதியிருப்பார் என்பதை உற்று நோக்குங்கள். இன்றைக்கு பவழ விழா காண இருக்கின்றோம், இதை முடிந்த பிறகு எல்லா மாலை நாம் காஞ்சிபுரம் நோக்கி நாம் செல்ல இருக்கணும் என்று சொல்லும் பொழுது நான் நம்முடைய மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டியது ஒன்றுதான். கோவிலில் நின்று பேசும் பொழுது யாராவது பெரியங்கிற அண்ணாவை பார்த்துருக்கோம் சொன்னால் ஒன்று ரெண்டு பேர் தான் கை தூக்குறோம், இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்முடைய மனக்கண்ணை நாம் இப்படி நாம் வைத்துக் கொள்வோம். இப்பொழுதும் ஈரோட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுட்டு இங்கே நடக்கிறாருன்னு மனசு நீங்கள் வச்சுக்கோங்க. அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு, இங்கே நுங்கம்பாக்கத்தான் பெரியங்கிற அண்ணா ஃபோன் எடுக்கிறாரு, அண்ணாவோட அவர் உரையாட்டுக்கிறார்னு வச்சுக்கோங்க. அண்ணா இங்கே அடுத்ததுபடியாக இங்கே அவருடைய உயிர் தம்பியாக இருக்கின்ற முத்தமிழர் கலைஞருக்கு கோபாலபுரத்துக்கு ஃபோன் அடிச்சு இப்போ தான்ப்பா தந்தை பெரியார் பேசினார், இந்தந்த பிரச்சனையாக இருக்கான் சமூகத்தில், இதை நம்ம எப்படி தீர்த்து வைக்கலாம், நீ ஒரு கட்டுரை எழுது, நான் ஒன்று எழுதுறேன், நீ முரசில் வெளியிடு, நான் நம்முடைய திராவிட நாடை நான் வெளியிடுறேன், இது மக்களுக்கெல்லாம் கொண்டு சேர்ந்து இப்படி உரையாட்டுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ உங்கள் மூணு பேரை சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசுகிறாங்க. சரி, நமக்கான வாய்ப்பு இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சித்திரந்தன் சாரியர் இருக்கின்ற நம்ம தம்பிக்கிட்ட போயிடுச்சு. நம்முடைய தம்பிக்கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லி உடனடியாக இதெல்லாம் நம்ம செய்கின்ற பணியெல்லாம் நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டால் எப்படி இருக்கும், உடனே தம்பிக்கு ஒரு ஃபோனை போடு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இப்படிப்பட்ட இந்த மூவரின் உருவமாக நமக்கு இருக்கின்ற ஒரு கையிருப்பாக, திராவிட கையிருப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கின்றார்.
சட்டமன்றத்திலே பல்வேறு அறிவிப்புகள் வரும்பொழுதெல்லாம் நாங்கள் நெகிழ்ந்து போவோம். நான் கூட சட்டமன்றத்தில் பேசும்போது சொல்லுவேன், நான் ஒரு பால் சிக்ஸ் அடிச்சா பரவாயில்ல, போடுற எல்லா பாலையும் இப்படி சிக்ஸ் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த எதிர்கட்சிக்காக வேறு என்னதான் வேலை இருந்துட போகுது என்று கூட நான் சொல்வேன். அது நான் மிகவும் நெகிழ்ந்தது என்று சொன்னால், பல்வேறு திட்டங்களை பல்வேறு ஒரு சீரமைப்புகள் நம்ம கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நான் இன்றைக்கும் நெகிழ்ந்து பார்ப்பது எது என்று சொன்னால், அவர் ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாரு. அதாவது ஈழத்திலேருந்து வந்திருக்கின்ற நம்முடைய தொப்புள்கொடி உறவுகள்லாம் அவங்க வந்து அகதிகள் முகாம்னு சொல்லாதீங்க, அது மறுவாழ்வு மையம்னு சொல்லுங்க என்று சொன்னது மட்டுமல்ல, நம்முடைய சட்டமன்ற வரலாற்றிலேயே அந்த மறுவாழ்வு மையத்தெல்லாம் சீரமைப்பதற்காக 340 கோடி ரூபாய் நான் ஒதுக்குகிறேன் என்று சொன்னார் பார்த்தீங்களா. அங்கே தான் நிற்கிறார் முத்தமிழர் கலைஞருடைய வாரிசாக நம்முடைய தலைவர். இன்னும் என்னால் அது மறக்க முடியாத ஒரு அறிவிப்பாக நான் பார்க்கின்றேன். அப்படி இன்றைக்கு எல்லோரும் இந்த கவிதை மொழியை பற்றி பேசும் என்று சொன்னார், ஒவ்வொரு நம்முடைய செழியன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தொண்டனும் முத்தமிழர் கலைஞருடைய கவிதையை பாடுவான். என்ன கவிதை தெரியுமா பாடுவான், 5 வார்த்தைகள் கொண்டிருக்கின்ற அந்த கவிதைகள் தான் என் உயிரினும் மேலான அன்பு உடன் பேசப்படுது. முத்தமிழர் கலைஞன் என்று சொன்னாலே நமக்கு வருகின்ற கவிதையே அந்த கவிதையாகத்தான் இருக்கும். ஆக அந்த கவிதையோடு சேர்த்து வருகை தந்திருக்கின்ற இந்த அரங்கத்தில் கூடியிருக்கின்ற உங்கள் அனைவரையும், குறிப்பாக இந்த நல்ல நிகழ்வில் என்னையும் அழைத்து பெருமைப்படுத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.